எல்லாம் ஒன்னால என்ன இதுல சென்டிமெண்ட் வருது சார். முன்னாடி சார் தண்ணி ஊத்தா மாட்டிச்சு, தலைவலி பின்னுது. எல்லாம் ஒன்னால இப்போதான் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இந்த வேதா வெளியே வந்திருக்கான். எம்கேபி நகர்ல ஐடிங்ல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன். அவன் உஷாராகிறதுக்குள்ள நம்ம பார்சல் பண்ணிடலாம். ஓகே சார். வியாசர் பாடியில் இந்த ஏரியாவில் தான் வேதா பதுங்கி இருக்கிறதா தகவல். இந்த மூணு ஜங்ஷனில் நம்ம ராட் கண்ட்ரோல் டீமை வைக்க போகிறோம். அண்டர் கிரி, வேல்ராஜ் அண்ட் சந்தானம் சார். உங்கள் வேலை பப்ளிக் யாருமே உள்ளே வரக்கூடாது. இந்த மூணு எக்ஸிட் பாயிண்ட்டை அன்சாரி, பிரபாகர், பாண்டியன் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகே. உங்கள் வேலை லோக்கல் போலீஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது. எக்காரணத்துக்கும் ஆப்ரேஷன் வில் பி காம்ப்ரமைஸ்ட். நானும் சைமன் மட்டும் தான் உள்ளே போவோம். எனி குவஸ்டின் ஜென்டில்மேன்? அந்த ஏரியாவில் அவனுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஆப்ரேஷன் நடக்கும் போது செம்ம டென்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அப்புறம் ரைட்ஸும் நடக்கலாம். கவனமாக இருங்க. All clear? Yes, sir! சேகன்றால வளையல் மார்க்கெட்டில் துரத்து துரத்தி வெட்டியிருக்கேன். உனக்கு அவனுக்கு என்ன விரோதம் சொல்ற? எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பல்ல ஒண்ணுன்னா புடுங்க நான் சொல்லுவியா? பயந்துருத்து பேசுறேன். இவ்வளவு நேரம் கேட்டுக்கிற தெனவட்ட உட்காந்துருக்கிற நீ என்ன ரெண்டு கொலை பண்ணிட்டு உன்னை பார்த்து நாங்க பயந்துருவோமா? கையர் காலெல்லாம் வச்சிருவேன். என்னடா நினைச்சிருக்கிற நீ? போலீஸ்காரனா உனக்கு என்ன அவளை இலங்கரம் ஆயிட்டாரா? கட்டி பேசினா உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும். வேதா நான் சொல்றத கேளு. மற்ற போலீஸ்கார் மாதிரி என்னையும் நினைக்காத. உண்மையை மட்டும் சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். சொல்றது புரியுதா? இப்படியே பேசாம இருந்தா உனக்கு தான் நல்லது இல்லை. காசு எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம். வயசு போச்சு, வாழவே முடியாது. ஏய், வாயை திறந்து பதில் சொல்லன்னு பையன். இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணன்னு சொல்லி சுட்டு தள்ளிடுவேன். அவன் என்ன பெரிய பாருப்பா? என்னையா சுட்டுருவேன் கிட்டுருவேன்றான். ஏற்கனவே ரெக்கார்டட் கான்வர்சேஷன் வேற. வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? அவனை பேச வைக்க முடியாது. இதுக்குதான் என்கவுண்டர் ஆர்டர். சரி, அவன் தான் சரண்டர் ஆயிட்டான். இப்ப என்ன சொல்லி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க? ஏற்கனவே பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எதையாவது சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிக்ட்லி நோ வயலன்ஸ். இந்த ஆள் வேற வயலன்ஸ் வேணாங்கிறாரு. இவன் என்னடானா கல்லூலி மங்கன மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதியா? ஈவில் ஜீனியஸ் ஆவன். ஜீனியஸா சார்? சும்மா கிரிமினலுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எங்கே வெளியே இருந்தால் நம்ம டிபார்ட்மெண்ட் போட்டு தள்ளின்னு உயிர் பயத்தில் சரண்டர் ஆகிட்டான். இவன் ஏன் சரண்டர் ஆனாங்கிறது கேள்வி இல்லை. பதுங்கிட்டு இருந்தவன் எதுக்கு வெளியே வந்தான்? இன்னைக்கு வெளியே என்ன வேலை?
ஒரு கதை சொல்லிட்டா சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல. நிசிச்சா சமஸ்மார்ட்டாக இருக்கு சார். ஆனால் முன்பல் இல்லாமல் நீ சிரிச்ச ரொம்ப கேவலமாக இருக்கும். சரிக்காது, கேமரா ஆஃப்ல இருக்க செஞ்சிருவேன். ஏன்னா என் கை கொஞ்சம் லேசாக அமைக்கும் அவ்வளோதான் சார். வீட்டு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன் சார். எதுக்கு சார்ன்றானே? ஒரு கதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெரிநாயா இருந்தேன், இது செஞ்சு அதை செஞ்சு பெரிய ஆளாயிட்டேன், அந்த கதை தானே? ஐயோ எப்படி சார், என் கண்ணில் படம் பார்த்தியா சார்? உன்னை பத்தி ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட அது எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்ன்னு சொன்னால் விட்டுடுவியா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன், அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். ஹே, வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றாடு மேடம். சார் வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு மவுசு. ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில் வந்து தன்னால் மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலியாது 16 கொலை பண்ண பெரிச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார், 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார் இந்த 3 என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி, 18 கொலை 16 கொலை கன்வின்ஸா? கிரிமினல் போலீஸ் நான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார் ஒத்துக்கிறேன், நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ, கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கதை கேளு சார், கேட்கறது நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்கிறேன் கேளு.